1994 ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க தான் பிரியங்கா நல்காரி. இவங்களோட சொந்த ஊர் ஹைதராபாத். அங்கே தான் பள்ளி கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க. பள்ளியில் படிக்கும்போதே இவங்களுக்கு நடனத்தில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் அவங்களோட 14வது வயசுலேயே தெலுங்கு படத்தில் அறிமுகமாகி இருக்காங்க. இந்த படத்தில் பத்மபிரியாவுடைய சகோதரியாக நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய படங்களில் இவங்களுக்கு தங்கச்சி ரோல் கிடச்சிது. இவங்களோட இன்னசென்ட்டான முகமும் குழந்தைத்தனமான நடிப்பும் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததால் இவங்க எல்லாத்துலேயுமே தங்கச்சி ரோலில் நடிச்சிட்ருந்தாங்க. வெள்ளித்திரை அடுத்து சின்ன திரையிலையும் இவங்க தங்கச்சி ரோலில் தான் நடிச்சிட்ருந்தாங்க. தெலுங்கில் சில நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல சில ஷார்ட் ஃபிலிம்களில் கூட நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழில் தீயா வேலை செய்யணும் குமார் படத்தில் ஹன்சிகாவுடைய தோழியாகவும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழில் பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காததால் சின்ன திரையில் காலடி எடுத்து வைக்க முடிவு எடுத்திருக்காங்க. அந்த டைமில் தான் ரோஜா சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரோஜா சீரியலில் கதாநாயகியாக இப்போ கலக்கிட்டிருக்காங்க. சன் டிவியில் ரொம்பவுமே பிரபலமான சீரியல் ரோஜா சீரியல் தான். இந்த சீரியலுக்கு தான் டிஆர்பி ரேட் அதிகமாக இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் பிரியங்காவும் தான். அவங்க இந்த சீரியல் மூலமாக தமிழ் ரசிகர்கள் பட்டாளத்தை கட்டி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அதிகமாக இருப்பது பெண் ரசிகர்கள் மட்டுமல்ல, ஆண்களும் கூட தான். இப்படி தானாக சேர்ந்த ரசிகர் கூட்டத்தை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் இன்னும் ரசிகர்களை கூட்டுவதற்காகவும் தான் தொடர்ந்து இணையதளத்தில் ஃபோட்டோ ஷூட் நடத்தி விதவிதமாக போஸ் கொடுத்து தள்ளிட்டுருக்காங்க போல். சமீபத்தில் பெங்களூரில் நடத்தின ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ்கள் எல்லாமே இணையதளத்தில் வைரலாகிட்டுருக்கு. இதில் அவங்க பஞ்சு மிட்டாய் கலரில் ட்ரெஸ் போட்டு எடுத்திருக்க ஃபோட்டோஸ்கள் இணையதளத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு. இவ்வளவு நாளாக சீரியல்கள் படப்பிடிப்புகள் இல்லாததால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த இவங்க இப்போ பிஸியாகி இருக்காங்க. இப்போ படப்பிடிப்பும் ஆரம்பமாயிருச்சு. ஷூட்டிங்கில் ரொம்பவுமே பிஸி ஆயிட்டாங்க. இந்த நேரத்துலையும் நம்ம பிரியங்கா ஃபோட்டோ ஷூட்லேயும் பிஸியாக தான் இருக்காங்க. இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்க இவங்க தன் ரசிகர்களுக்காக ஃபோட்டோக்களை எடுத்து குவிச்சு அப்லோடு பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க ராகவா லாரன்ஸோட தீவிர ரசிகையான். அவர் கூட சேர்ந்து காஞ்சனாத்ரி படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கமாக பிஸியாக ஓடிட்டு இருந்தாலும் கூட காதல் செய்கிறதுக்கும் பிரியங்காவுக்கு நேரம் இருந்துச்சு. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அது முறிஞ்சு போனது தான் ரொம்பவுமே சோகம். ஆனால் தற்போது இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஃபேக் நியூஸ் இணையதளத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு. இதற்கு பதிலளிச்சிருக்க பிரியங்கா தனக்கு அப்படி எதுவுமே நடக்கலைன்னு, என் திருமணம் நடந்தால் நான் என் ரசிகர்களுக்கு சொல்லிட்டு தான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு திருமணம் முடிஞ்சது போல் ஃபோட்டோஸ்கள் இணையதளத்தில் நீங்கள் பார்த்தா அதை நம்ப வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரோஜா சீரியல் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டதால் அதில் அவங்க பிஸியாக இருந்தாலும் ஃபோட்டோஸ்கள் எடுத்து ரசிகர்களையும் குசிப்படுத்திட்டுருக்காங்க. எப்படியோ பிரியங்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற தகவல் ரசிகர்கள் வாயில் பாலை ஊற்றுனது போல் ஜில்லுன்னு இருக்கான்.